ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் June 3rd week பெஸ்ட் 75 கரண்ட் வைஸ் பார்க்க போகிறோம். அதாவது 75 கரண்ட் வைஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன் எடுத்து வந்திருக்கேன். அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்துடலாம், ஸ்பீடாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், கமிட்டி ஆன் கார்பரேட் இன்சால்வன்சி ரீசொல்யூஷன் லிக்விடேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கு யார் வந்து ஹெட்னா, இந்த கமிட்டிக்கு யுத்தே கொடாக்ட் அவங்க தான் ஹெட். இது யார் செட்டப் பண்ணதுனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. இது வந்து செட்டப் பண்ணது ஆர்பிஐ செபி இந்த மாதிரி கேட்பாங்க, நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் அவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ வந்து இன்சால்வன்சி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு யார் வந்து ஹெட்னா உதய் கொடாக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், HDFC எர்கோ கம்பெனி இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு ட்ரோன் இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கா, மும்பையில் இருக்குது, சரிங்களா. ட்ரோன் இன்சூரன்ஸ் கவர் ஃபஸ்ட் இந்தியாவில் கொடுத்தது யாருன்னா HDFC எர்கோ. சுரக்ஷா சேலரி அக்கௌண்ட் சொல்லி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் லான்ச் பண்ணாங்க. அதாவது சேலரி அக்கௌண்ட் தான் இது, எம்எஸ்எம்இல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்காக. ஸோ இதுக்கு என்னென்னா எந்த சார்ஜுமே கிடையாது. 50,000 வித்ட்ராவல் பண்ணோம்னா அதே நேரத்தில் 20,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணோம்னாலும் ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது எக்ஸ்ட்ரா, சரிங்களா. ஸோ வந்து கீழே பாருங்கள், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் மாஸ்டர் கார்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காண்டி, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், இன்ஸ்டா ஃப்ளெக்ஸி ஆன்லைன் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. இதோட நேம் வந்து என்னென்னா இன்ஸ்டா ஃப்ளெக்ஸி ஆன்லைன் ஓடி ஃபெசிலிட்டி. யார் தரேன்னா ஐசிஐசிஐ பேங்க் அவங்க தான் தராங்க. ஸோ வந்து இது வந்து ஆன்லைன்லேயே அப்ரூவ் பண்ணி வாங்கிக்கலாம், வெறும் 48 மணி நேரத்துலேயே நமக்கு கிடச்சிடும் ஓடி ஃபெசிலிட்டி. சேலரி வாங்குறாங்க தெரியுமா, சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். நம்ம சேலரி வாங்குறோம் தெரியுமா, 10,000 வாங்கினோம்னா 30,000 வரைக்கும் ஓடி வாங்கிக்கலாம், சரிங்களா. 3 times வரைக்கும் வாங்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுமே கிடையாது இந்த ஓடி ஃபெசிலிட்டிக்கு. 40 ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கு, அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. நமக்கு எப்பயுமே இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து எதுக்கு கீழே செட்டப் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டிகல் 279A இதுக்கு தான் செட்டப் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசாக விதிச்சிருக்காங்க நாம்ஸ்லாம். அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வந்து லேட்டாக வந்து ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க 500 வரைக்கும். அதே மாதிரி கம்பெனிஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்து டேக்ஸ் லேட்டாக ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10,000 பெர் மந்த் ஃபைன் போட்டுக்கிட்டு இப்போ வெறும் 500 தான், 500 தான் பெர் மந்த்து. அதே மாதிரி இந்த டேன் ஓவர் வந்து அப்டு 5 crore வரைக்கும் இருக்குது தெரியுமா, அவங்களாம் ஸ்மால் டேக்ஸ் பேர். ஸோ அவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி ரிட்டர்னை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 18% பேர் வேணாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வெறும் 9% தான், நியர்லி ஹாஃப் ஆக்கியிருக்காங்க, சரிங்களா, மறந்துடாங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் விட்டாங்க ரீசெண்டாக. இந்த எஃப்டிஐ ரெசிபியன்ட் அதிகமாக வர கண்ட்ரி எதுன்னு சொல்லி, இப்போ ஃபஸ்ட்டு எதுனா யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எப்பயுமே யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகி 9வது இடத்துக்கு வந்துட்டாங்க, 9th place, சரிங்களா. ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் எஃப்டிஐ வந்து இந்த வருஷம் இந்த கொரோனாவால் 40% வந்து டிக்ரீஸ் ஆயிருமா. அதே மாதிரி வேர்ல்டு ட்ரேடு வந்து இந்த Q2 வந்து 27% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் இது யார் விடுவானா, UNCTAD யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஜெனிவாவில் இருக்குது, அவங்க தான் விடுவாங்க ரிப்போர்ட்டு. கேட்கலாம் யார் விடுவாங்க அதையும் பார்த்துங்க. இப்போ இது பாருங்கள், கே வேணுகோபால் இவங்க தான் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. வேணுகோபால் இவங்களை வந்து 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் போட்டாங்க, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து MD CEO சுப்ரமணி சுந்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 6 months. இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி இதுக்கு MDR PR ஜெய்சங்கர் போட்டிருக்காங்க. RBL பேங்க் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் தீபக் குமார், எஸ் பேங்க் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் நீரஜ் தவான், இதெல்லாம் ரீசெண்டாக போட்ட அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இது பாருங்கள், பயோகிராஃபி நேரோஜி பைனியர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா இந்த இவரை பற்றி ஹிஸ்ட்ரி தான், தாதாபாய் நேரோஜியை பற்றி. யார் எழுதுனதுன்னா ஹிஸ்டாரியன் தின்யார் பட்டேல் அவர் தான் எழுதினார். நம்ம இந்தியா ரிலீஸ் பண்ணுறதை பார்த்துங்க, ஹாப்பர் கோலின்ஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. விஎந்த மாஸ்க் முகமது அப்துல் மன்னன் அவங்க எழுதினது, ரீசெண்டாக வந்த நியூஸ் இது. புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இது ஆன்லைன் புக்கு, சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இன் டைம்ஸ் ஆஃப் COVID-19 சொல்லி HRD மினிஸ்ட்ரி NCERT அண்ட் யுனெஸ்கோ நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அவங்களும் யுனெஸ்கோ மூணு பேர் சேர்ந்து விட்டுருக்காங்க, சரிங்களா. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, நிறையா பேர் நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பிரிண்டர் ஹிமா தாஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நிக்னேம் தான் டிங் எக்ஸ்பிரஸ், சரிங்களா, டிங் எக்ஸ்பிரஸ் மறந்துடாங்க. அப்புறம் கீழே ராணி ராம்பால் இவங்களையும் வந்து இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஹாக்கி அமித் பங்கல் விகாஸ் கிருஷ்ணா இவங்களும் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாக்ஸரு ரெண்டு பேருமே. ரோஹித் சர்மா இருக்கா தெரியுமா, அந்த ரோஹித் சர்மாவை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணாங்க. கிரிக்கெட்டரு இவங்க மூணு பேர் இருக்காங்க தெரியுமா, இஷாந்த் சர்மா, தீப்தி சர்மா, அந்த சிக்கர் தவான், இவங்க மூணு பேர் வந்து அர்ஜுனா அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேர்த்தையும். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், 50th edition of சிப்ரி இயர்புக் 2020 ஸ்டாக் ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது இந்த வெப்பன்ஸுக்கு மிலிட்ரி ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு சொல்லி, ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த கண்ட்ரி பெஸ்ட்டு அதிகம்னு சொல்லி ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு US, செகண்ட் சைனா, தேர்ட் இந்தியா, சரிங்களா. ஸோ அவங்க விட்ட இன்னொரு ரிப்போர்ட் என்னென்னா, அதிகமாக அந்த வெப்பன்ஸ் வச்சுருக்க கண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து US 5,800, செகண்டு ரஷ்யா, தேர்ட் UK, நம்ம இந்தியா 6th place, 150 இருக்குது நம்மக்கிட்ட வெப்பன்ஸு. ஸோ இது பாருங்கள், வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸு இது யார் விடுவானா, யார் விடுவான்னு கேட்பாங்க, IMD லுசானே சுவிட்சர்லாண்டில் இருக்குது அவங்க தான் விடுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டு.
காலங்காலமாக சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க எப்பயுமே, செகண்ட் டென்மார்க்கு, நம்ம இந்தியா வந்து 43rd ரேங்க்கு. இது ரீசெண்டாக விட்டாங்க வேர்ல்டு ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் சொல்லி, இதில் இந்தியா வந்து டோட்டலாக வேர்ல்டுலே 23rd பிளேஸு. நம்ம இந்தியாவில் வந்து 4 சிட்டி இடம் பிடிச்சிருக்காங்க, எதுனா பெங்களூரு, டெல்லி, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், மும்பை, சரிங்களா? இந்த 4 சிட்டிஸ் தான் வந்து இந்தியாவிலேருந்து இடம் பிடிச்சாங்க. நம்ம பெங்களூர் வந்து 14th பிளேஸு ஓவரால் வேர்ல்டுலேயே சிட்டிஸில், டெல்லி வந்து 15th பிளேஸு ஓவரால் சிட்டிஸ்லேயே. ஸோ நமக்கு கண்ட்ரி வைஸ் பார்த்தா யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு, சிட்டி வைஸ் பார்த்தா யூஎஸில் இருக்க அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அதுதான் வந்து சிட்டி வைஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில். வேர்ல்டு ப்ரிஃபரன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டாங்க. இதில் வந்து இந்தியா 168th பிளேஸு, சரிங்களா? 168th. இந்த என்விரான்மெண்டல் இண்டெக்ஸில் வந்து டென்மார்க் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? டென்மார்க்கு மறந்துடாங்க. ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், பட்ஜெட் சர்வே, பெஸ்ட் பட்ஜெட் சர்வே எந்த கண்ட்ரின்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 53rd பிளேஸு, ஃபஸ்ட்டு வந்து நியூசிலாண்டு, சரிங்களா? நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு, மறந்துடாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பயோடைவர்சிட்டி அவார்ட் 2020 பை தி பிரின்ஸ் ஆல்பர்ட்டோ 2 ஆஃப் தி மொனாக்கோ ஃபவுண்டேஷன். அப்படின்னா இவங்க வந்து பயோடைவர்சிட்டி அவார்டுனு சொல்லி இந்த மொனாக்கோவில் இருக்க இந்த பிரின்ஸ் ஆல்பர்ட்டோ 2 ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு சொசைட்டி கொடுத்துருக்காங்க, டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லி, இது ஹைதராபாத்தில் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம், டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி, அதுக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவங்க அந்த டீக்ரேடட் லேண்ட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, பயோடைவர்சிட்டி லேண்டாக. ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மறந்துடாங்க, டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி எங்கே இருக்காங்க, ஹைதராபாத். கீழெல்லாம் பார்த்துங்க, வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்தாங்க நம்ம இந்தியா ரத்தன் லால் இவருக்கு, சரிங்களா? சயின்டிஸ்ட் அவர், கிறிஸ்டிஃபோ மார்க்கியோஸ் ப்ரைஸ். இது வந்து ஃப்ரான்ஸ் தான் கொடுப்பாங்க. யார் கொடுத்தாங்கன்னா குரேசி அப்துல் கரீம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரைஸு. யூஎன் கிளைமேட் சொல்யூஷன் அவார்டு, இது வந்து ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு என்ஜிஓ சின்டானா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த என்ஜிஓ வந்து டெல்லி பேஸ்டு என்ஜிஓ. ஸோ இது என்னென்னு பாருங்கள், அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு சாங்காயில் இருக்குது, சைனாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ், என்டிபி. அவங்க வந்து மணிப்பூருக்கு வந்து என்னென்னா லோன் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 இண்டிகேட்டட் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டு அதுக்காக, சரிங்களா? அதாவது எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க, அதுக்காக எவ்வளோ லோன்ஸ்னால் 3000 crore, சரிங்களா? என்டிபி கொடுக்குறாங்க. கீழே பாருங்கள், ஏஐஐபி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு, ஏஐஐபி. இது பீஜிங்கில் இருக்குது சைனாவில். இவங்க வந்து என்னென்னா இந்தியாவுக்கு ஒரு 750 million யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அதாவது பேட்டில் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ்க்காக, சரிங்களா? எவ்வளோனா 750 million யூஎஸ்டி இந்த ஏஐஐபி, சரிங்களா? மேலே இருக்குது என்டிபி, கீழே இருக்குது ஏஐஐபி. ஸோ அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் பயனர்ஸ் 2020 அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இவங்க தான் விடுவாங்க. அதாவது வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்லாம் எது பெஸ்ட்டாக உலகத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இந்தியாவிலேருந்து ரெண்டு கம்பெனி வந்து இடம் பிடிச்சிருக்கு, ஸ்டில் ஆப்ஸ் அண்ட் ஜஸ்ட் மணி, ரெண்டு கம்பெனியும் மறந்துடாங்க. இந்த ரெண்டு கம்பெனி நான் வச்சுக்கோங்க, ஸ்டில் ஆப்ஸ் அண்ட் ஜஸ்ட் மணி. நமக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இது எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸு தாவூஸில் தான் இருக்குது, சரிங்களா? தாவூஸில் தான் இருக்குது, மறந்துடாங்க, சுவிட்சர்லாண்டில். ஸோ அப்புறம் இது பாருங்கள், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க, டு ஸ்ட்ரென்தன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் அண்ட் டு இம்ப்ரூவ் ரெக்கவரி மெக்கானிசம் சொல்லி. ஆக்சுவலாக என்னென்னா அதாவது அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா, இது செபி பண்ணுற பிஸ்னஸ், அதாவது ட்ரேடிங் பண்ணுவாங்களே, ட்ரேடிங் பண்ணுற ஃபீஸு, அப்புறம் வந்து அவங்க பண்ணுற அந்த ஆப்ரேஷன்ஸு, அதெல்லாம் வந்து ரெக்கவரி மெக்கானிசம் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், புதுசாக வந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சு அது ஹெட்டாக போட்டிருக்காங்க. யாருனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அனில் தேவ், அவர் தான் வந்து ஹெட் அந்த கமிட்டிக்கு, சரிங்களா? யார் செட்டப் பண்ணதுன்னு சொல்லி கூட கேட்கலாம், செபி செட்டப் பண்ணாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ கேட்பாங்க ரீசெண்டாக எந்த ஸ்டேட் வந்து மாற்றினாங்கன்னு சொல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போட்டுருங்க. ஸோ அப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து அவங்களோட என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியுமா, என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதை வந்து என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச், அதாவது என்விரான்மெண்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, சரிங்களா? இந்த கிளைமேட் சேஞ்சுன்ற வேர்டை ஆட் பண்ணிட்டாங்க புதுசாக. யாருன்னா மகாராஷ்டிரா, மேராவேத்தன் சொல்லி ஒரு ஆப் விட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது வந்து இந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீரில், அவங்களாம் வந்து சேலரியை ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் ஆப் மூலயமா, கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுறவங்க. அதே மாதிரி சூகுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் விட்டாங்க ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு எதுக்காகனா டு செக் மானிட்டர் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், அதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர். சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்களும் யூனிசெஃபும் வேக்சின் அலையன்ஸ் காவி மூணு பேர் சேர்ந்து, அதாவது லோ இன்கம் கண்ட்ரிஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வேர்ல்டு லெவலில் நியூமோனியா வேக்சின்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்காண்டி எம்ஓஎஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம், புனேல இருக்குது அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸு. யூனிசெஃப் எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியுமா, யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு, இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் தான் இருக்குது, சரிங்களா? சூப்பராக இது பாருங்கள், வேர்ல்டு லார்ஜஸ்ட் COVID-19 ஃபெசிலிட்டி சென்டரு. ஸோ இது உலகத்திலே அதிகம் பெருசானது எதுனா நம்ம ராதாசாமி ஸ்பெஷல் சென்டர், இதை வந்து ரீசெண்டாக மாற்றினாங்க டெல்லி கவர்மெண்ட்டு. ஸோ அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 200 halls வித் 10,000 பெட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து அதோடய டோட்டல் ஏரியா வந்து என்னென்னா 22 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸோட சைஸ் இருக்கும் அதோடய ஏரியா.
ஸோ இந்த ஃபெசிலிட்டி சென்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருனா கண்ட்ரோல் பண்ணுறது ஐடிபிபி. இது ரொம்ப முக்கியம். நோடல் ஏஜென்சி வந்து இந்தியன் டிபெட்டியன் பார்டர் போலீஸு. அவங்க தான் வந்து இந்த நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் வந்து மேன் பவர் கொடுத்து இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி சென்டரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அவங்க தான், இந்தியன் டிபெட்டியன் பார்டர் போலீஸு, மறந்துடாங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் செக்கிங் அண்ட் மேனேஜிங் அக்சஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிக்கெட் அந்த மிஷின் மூலயமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாட்டி, சரிங்களா? ஸோ வந்து இது சென்ட்ரல் ரயில்வே ஜோன், அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த ஸ்டேஷன்னு கேட்டாங்கன்னா நாக்பூர் ஸ்டேஷன் மகாராஷ்டிரான்னு போட்டுருங்க. நேபாள் பாரத் மைத்ரி இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே இந்தியா வந்து நேபாளி ரூபி 37.23 மில்லியன் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எதுக்காக அந்த காத்துமண்டில் இருக்க பசுபதிநாத் டெம்பிளை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி, சரிங்களா? ஸோ அப்புறம் இது பாருங்கள், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எலெக்ஷன் நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக, யூஎன்எஸ்சி எலெக்ஷனு. இதில் வந்து இந்தியா வந்து 8th time இப்போ நான் பெர்மனன்ட் மெம்பராக எலெக்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியா வந்து டேர்ம் எப்போ ஆரம்பிக்கும்னா 2021 ஜனவரியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே கூட கேட்பாங்க, நம்ம வாங்கின ஓட்டு பார்த்துங்க, 184 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் வந்து அவுட் ஆஃப் 192 வேலிட் ஓட்ஸில் 184 ஓட்டு வந்து இந்தியா வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா 5-5 மெம்பர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவோட சேர்ந்து மிச்சம் 4 பேர் யாராருனா அயர்லாண்டு, மெக்சிகோ, கென்யா, நார்வே, சரிங்களா? அதையும் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. காலங்காலமாக இந்த 5 பேர் தான் பெர்மனன்ட் மெம்பராக இருப்பாங்க. அவங்க யாரா, யூகே, சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ, இவங்க தான் பெர்மனன்ட் மெம்பரு. அப்போ பட் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பருக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். மொத்தமாக 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் வந்து இருக்காங்க இதில், சரிங்களா? ஸோ மொத்தமாக மெம்பர் எவ்வளோ பேர்னா 15 பேர் இருக்காங்க யூஎன்எஸ்சியில். பெர்மனன்ட்னா 5 பேர், நான் பெர்மனன்ட்னா 10 பேர். ஸோ இந்த நியூஸ் என்னென்னா, இந்த நியூஸ் நல்லா பாருங்கள், நெட் ஜீரோ கார்பன் பை 2040, அதாவது குளோபல்லி இந்த நெட் ஜீரோ கார்பன் கண்டென்ட் கொண்டு வரணும் 2040 சொல்லி இன்ஃபோசிஸ் கூட அமேசான் அண்ட் குளோபல் ஆப்டிமிசம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அமேசானுக்கு வந்து ஜெஃப் பிசோஸ் இவரும், இந்த குளோபல் ஆப்டிமிசமோட ஃபவுண்டர் கிறிஸ்டியானா ஃபிகரர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்னா இன்ஃபோசிஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் புதுசாக டெக்னாலஜிலாம் கொண்டு வரணும். ஸோ அது மூலயமா நெட் ஜீரோ கார்பன் கண்டென்ட் வந்து 2040 கொண்டு வந்துடணும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஏசியன் பேரா ஒலிம்பிக் கமிட்டி துபாயில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. கேட்பாங்க இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த 4th ஏசியன் யூத் பேரா கேம்ஸ் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா பக்ரீன் நடக்கும் December 2021, சரிங்களா? இந்த இயரையும் எப்பயும் பார்த்துக்கிறணும், அதே மாதிரி பிளேஸையும் பார்த்துக்கிறணும். நமக்கு 4th ஏசியன் யூத் பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் பக்ரீனில் 2021 நடக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நடக்க போகிற கேம்ஸு. 2022 AFC உமன் ஏசியன் கப்பு, அதாவது ஃபுட்பால் ஃபெடரேஷன் கப்பு, ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கப்பு உமன்ஸ் எங்கே நடக்குமா, இந்தியாவில் தான் நடக்கும். 2020 வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் எங்கே நடக்கும்னா அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 2022, எங்கே நடக்க போனால் யூஎஸ்சி யாங்டவுனில் நடக்க போகுது, சரிங்களா? போஸ்ட்போன்டு 2022. பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 2021, எங்கேனா கரோலின் ஸ்பெயினில் நடக்க போகுது. 7th காமன்வெல்த் கேம்ஸ் இது எங்கே நடக்க போதும், 2023 இங்கிலாந்தில் நடக்க போகுது, சரிங்களா? அதே மாதிரி ஃபினா ஆர் அக்வாட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 2022, சரிங்களா? 2022 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்துங்க, ஃபுக்காக்கா ஜப்பானில். ஸோ அப்புறம் இது பாருங்கள், பத்மஸ்ரீ அவார்டு நாமினி, அதாவது நாமினேட் பண்ணியிருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டுக்கு, ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவங்க தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மர் இந்தியன் கேப்டன் ஐஎம் விஜய் அண்டு கேரளாவோட இவர் கோச்சு, கேரளாவோட கோச்சும் சரி, இவர் வந்து ஃபுட்பாலோட கேப்டனாக இருந்திருக்காரு இந்தியாவுக்கு, இவர் தான் வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த பத்மஸ்ரீ அவார்டு தான் 4th highest சிவிலியன் அவார்டு, மறந்துடாதீங்க, சரிங்களா? கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், ஒரு நியூ நாவல் கிளாரா அண்ட் த சன்னுன்னு சொல்லி இது எழுதியிருக்காங்க. யாருனா ஃபேமஸான ஆத்தருங்க, ஸோ கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் பான் பிரிட்டிஷ் ஆத்தர் இந்த குசாவு இசிங்ரோ, இவர் வந்து நோபல் பிரைஸ் வின்னர் கூட. ஸோ இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? அப்புறம் கீழே பாருங்கள், ஹோப் ஆன் மை அட்வென்ச்சரஸ் அண்ட் போட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் பிளேன்ஸ் சொல்லி ரஸ்கின் பாந்து இவர் எழுதியிருக்காரு. க்ரௌல் டுவர்ட்ஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கலவ் கவுடா இவர் எழுதியிருக்காரு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், கேலோ இந்தியா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு அப்படின்னு சொல்லி இது புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியாவில் 8 ஸ்டேட்டில், அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ வந்து இது வந்து யாருன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, கர்நாடகா, ஒடிசா, கேரளா, தெலுங்கானா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம் அண்ட் நாகாலாண்டு, சரிங்களா? இந்த 8 ஸ்டேட்டில் தான் பண்ண போகிறாங்க. பார்த்துக்குங்க எந்தெந்த ஸ்டேட்டுன்னு, ரொம்ப முக்கியம் அது. காரிப் கல்யாண் ரோஜ்கர் அபியான், ஸோ இது என்னென்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி வந்து விட்டாங்க. இது வந்து யோஜனா மாதிரி காரிஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் ஃபஸ்ட்டு இதை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் பீகார் ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ரூரல் இந்தியாவில் வந்து
கண்டினியூஸாக வந்து 125 days வந்து ஒர்க் கொடுக்குறாங்க அக்ராஸ் 116 டிஸ்ட்ரிக்ஸ் இன் 6 ஸ்டேட்ஸு. மொத்தம் 6 ஸ்டேட்டில் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பீகாரில் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது கீழே வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் ஒர்த்து 50,000 crore வந்து இந்த காரிஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் கீழே நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துங்க நம்மளுக்கு ஸ்டேட் எங்கேன்னு கேட்பாங்க. பீகாரில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 பீஸ் ப்ரைஸ் ஃபார் ஜெர்மன் புக் ட்ரேடு. ஜெர்மன் புக் ட்ரேடு இது வந்து யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க பீஸ் ப்ரைஸ் ஆஃப் தி ஜெர்மன் புக் ட்ரேடுன்னு சொல்லி சரிங்களா. ஸோ வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா க்வெஸ்சன் ஆஃப் குளோபல் ஜஸ்டிஸ் இதை பற்றி இவர் வந்து அதிகமாக வந்து ரீசர்ச் பண்ணார் அதுக்காக தான் கொடுத்தாங்க இந்த அவார்டு. மறந்துடாங்க அமர்த்தியா சென்னு. அப்புறம் கீழே பாருங்கள் இஒய் என்டர்பிரனர் ஆஃப் தி இயர் 2020 கிரண் மசும்தர்சா இவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க. நாசா டிஸ்டிங்கிஷ்ட் பப்ளிக் சர்வீஸ் அவார்டு வந்து ரஞ்சித் குமார் இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து நியூ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த செக்ஷன் 30 ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 அதை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா அதாவது நம்ம இந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த 25% வந்து ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா 25% ஆர் மோர் அவங்க வந்து அவங்களோட இன்னும் ஷேர் ஹோல்டிங்ஸை 10% வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க இதை தான் அந்த 10%ன்றதை. முன்னாடி இருந்தது வந்து எவ்வளோனா இயர்லியர் வெறும் 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ என்ன 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்சன்டேஜ்லாம் கேட்பாங்க ரொம்ப முக்கியம். சாரல் அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன் ஸ்கீம் இது வந்து ஐசிஐசி ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி இவங்க தான் லான்ச் பண்ணாங்க. இது கீழே என்ன லோ அதாவது இன்கம் வந்து 600,000 பேர் ஆனால் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு மட்டும் தான் இது எலிஜிபிள் இந்த ஹோம் ஃபினான்ஸு சரிங்களா ஹோம் லோனு சாரல்னு சொல்லி. ஸோ வந்து இது பாருங்கள் இந்த லோனு இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன் ஸ்கீம் கீழே இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்குது தெரியுமா அது கீழே 2.6 lakh crore ஒன் லேக் 2.67 lakh இவ்வளோ சப்சிடி தராங்க ஒரு ஹவுஸுக்கு சரிங்களா. நம்ம லோன் இது கீழே வாங்கினோம்னா இந்த சாரல் கீழே வாங்கினோம்னா அதே மாதிரி ரூரலில் நமக்கு 3-6 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் வந்து நமக்கு எங்கேயுமே 35 lakh வரைக்கும் தான் வாங்க முடியும். ரூரலில் வந்து 3 lakh வரைந்து 6 lakh வரைக்கும். அப்புறம் கீழே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வெறும் கம்மி 7.98% தான். மேக்ஸிமம் டெனியர் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட்டிக்கலாம் அதுக்குள்ளே கட்டிக்கலாம் சரிங்களா 20 இயர்ஸ்க்குள்ளே. நபார்டு அதாவது வந்து நபார்டு ஃபண்ட்ஸு தான் இந்த நம்பு வெஞ்சர்ஸ்னு சொல்லி சரிங்களா இந்த நம்பு வெஞ்சர்ஸ் ஃபண்டு ஒன்றுன்னு சொல்லி நபார்டு கீழே தான் அதை உருவாக்குறாங்க. நபார்டோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு எங்கே இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபைன்டெக் ஸ்டார்ட்அப் ஜெய் கிசான்னு சொல்லி அதில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா அமௌண்ட் பார்த்துங்க 30 crore பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டு. இது வந்து மும்பை பேஸ்டு ஃபைன்டெக் ஸ்டார்ட்அப் தான் ஜெய் கிசான் சரிங்களா. ஸோ வந்து இனிஷியலாக இந்த நப் வெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ வந்து வச்சு இதை டெவலப் பண்ணாங்கன்னா இனிஷியல் கார்பரஸ் ஆஃப் 500 crore அவ்வளோதான் வந்து வச்சு இதை செட்டப் பண்ணாங்க நப் வெஞ்சர்ஸ்ன்றது. இந்த நப் வெஞ்சர்ஸ் வந்து நபார்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு தான் சரிங்களா. கர்நாடகா பேங்க்கும் யூனிவர்சல் சாம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி விடுறாங்க. ஏஜ் வந்து 18-65 இயர்ஸு. ஸோ வந்து இது வந்து 125 days தான் வேலிடிட்டி இதோட இது பார்த்தீங்க இந்த ஃபினான்ஸு அதாவது இந்த இன்சூரன்ஸோட வேலிடிட்டி. ஸோ வந்து இதோட நாமினல் ப்ரீமியம் வந்து 399. அப்புறம் இது பாருங்கள் அதாவது பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து அப் டு 3 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 3000 வரைக்கும். அப்புறம் வந்து இட் ப்ரொவைட்ஸ் அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு வந்தோம்னா. அதே நேரத்தில் நம்ம 14 days குவாரண்டைன் இருந்தோம்னாலும் அதுக்கும் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துருவாங்க சரிங்களா. வந்து ஸ்பெஷலாகவே கொரோனாக்காக தான் லான்ச் பண்ணாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. ஸோ அப்புறம் இது பாருங்கள் ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் ப்ரொபோஸ்ட் ஃபார் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அதாவது இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் இருக்குது தெரியுமா அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ முன்னாடி இருந்த 10 crore இப்போ 20 crore இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு. ஸோ வந்து இதில் என்னென்னா அச்சீவ் பண்ணுற டேட்டு பார்த்துக்கங்க. அதாவது இந்த ஹவுஸ் அச்எஃப்சி இருக்கிறது தெரியுமா அவங்க வந்து 1 year வந்து 15 crore ரீச் ஆகணும். 2 years வந்து இப்போ இருந்து 20 crore அச்சீவ் பண்ணிடணும் அவங்களோட நெட் ஓன் ஃபண்ட்ஸை சரிங்களா. ஸோ வந்து அவங்களோட இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி 12% இருக்கணும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே எவ்வளோனா 14% வந்து 2021 மார்ச்சில் 15% 2022 சரிங்களா. இது எதுனாலும் கேட்கலாம் மூணுமே சரிங்களா. அதாவது 2022 வந்து 15 ஆக்கிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி அவங்க வந்து ஹவுசிங் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க தெரியுமா. அது வந்து 50% அவங்களோட அசட்ஸ் வந்து எல்லாமே ஹவுசிங் தான் கொடுக்கணும். அதாவது வந்து ஏதாவது ஹவுசிங் ப்ராஜெக்ட் மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க பண்ணுற. அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்க இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களே பில்டிங்ஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு
கம்பெனிஸ் பில்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுப்பாங்களே இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ வந்து இவங்க வந்து ஹவுசிங் கொடுக்குறது வந்து 50% வந்து ஹவுசிங் தான் கொடுக்கணும். அவங்க வந்து 100% கொடுக்குற லோனில் 50% ஹவுசிங் தான் கொடுத்துடணும். அதுதான் இந்த 50%. அப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த 50% ஹவுசிங் பில்ட் பண்ணுற கொடுக்குறாங்க தெரியுமா, அதுலேயும் 75% வந்து இண்டிவிஜுவலுக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா. அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம சிங்கிளாக லோன் வாங்குறோம் தெரியுமா, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நல்லா பார்த்துங்க டிஃப்ரென்ஸை ரெண்டுக்கும் சரிங்களா. அதாவது இந்த 50% என்னென்னா, இவங்க கொடுக்குறது வந்து இந்த ஹவுசிங்க்கு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் 50%. அவங்க கொடுக்குற 100% லோனில் ஆக்சுவலாக அந்த 100% அவங்க வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம்னா, இண்டஸ்ட்ரி கொடுக்கலாம், பில்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ண கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம்ல. அதாவது ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ண கொடுக்கலாம், காலேஜ் பில்ட் பண்ண லோன் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குறது வந்து ஹவுசிங்க்கு மட்டும், ஹவுசிங் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 50% கொடுத்துருங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்குற லோன்லேருந்து. அந்த 50%லேயும் இண்டிவிஜுவல் லோன்ஸ் வந்து 75% கவர் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து டார்கெட் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ரொம்ப ரொம்ப முக்கியம், அதான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், இந்த அச்சப்ஸ் இருக்காங்க தெரியுமா, விச் டூ நாட் ஃபுல்ஃபில் திஸ் கிரிட்டீரியானா, அவங்கள வந்து என்பிஎஃப்சின்னு தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஆர்பிஐ. என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிடணும், அதோட நேமை மாற்றிக்கணும். அப்புறம் வந்து இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் சொன்னேன்ல, இண்டிவிஜுவல் கொடுக்குறது இந்த 75%, அதோட டார்கெட் பாருங்கள், 2022 60%, 2023 70%, 2024 75% அவங்க கொடுத்துடணும் சரிங்களா, அவங்க கொடுக்குற லோன்ஸ்லேருந்து. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதுனாலும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், 75th யூஎன் ஜென்ரல் அசம்பிளிக்கு நியூ பிரசிடெண்ட்டாக இப்போ போட போகிறாங்க. அவரோட டேம் வந்து எப்போனா செப்டம்பர் 25th 2020 ஸ்டார்ட் ஆகும். அவர் யாருனா, இந்த ஓல்கான் போஸ்கீர், அவர் தான். இவர் வந்து எந்த ஊர்னு கேட்கலாம், டர்க்கிஸு, டர்க்கி இவரோட சொந்த ஊர், கண்ட்ரின்னு கேட்பாங்க. ஓல்கான் போஸ்கீர் அவரோட கண்ட்ரி போட்டுருங்க. இவர் தான் வந்து 75th யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளிக்கு பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க சரிங்களா. இவர் வந்து யாரை வந்து சக்சீட் பண்ணுவாராம், டிஜானி முகமது பண்டே ஆஃப் நைஜீரியா, இவர் தான் சக்சீட் பண்ணுறாரு. கைகஸ்தானுக்கு நியூ பிரைம் மினிஸ்டர் போட்டிருக்காங்க, அதாவது குபட்பக் பிரௌனோ, இவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டராக சரிங்களா. அதோட பிரசிடெண்ட் யாருன்னா, சூரோன்பாய் ஜீன்பெக்கோ, இவர் தான் பிரசிடென்ட்டு. கேபிட்டல் பைஸ் கேக், கரன்சி வந்து சோமு. லெசோத்தோக்கு புதுசாக பிரைம் மினிஸ்டர் போட்டாங்க, இந்த மெக்கிட்ஸோ மஜிரோ அவரை. டைவான் புதுசாக பிரசிடென்ட்டு திசாய் இங் வென். டெப்ட் நாவல் ஏ பேனிங் அப்படின்னு சொல்லி புதுசாக இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இது யார் எழுதுனதுனா, கொல்கத்தா பான் நியூயார்க் ரைட்டர் மேகனா மஜும்தர், அவங்க தான் எழுதினாங்க சரிங்களா. ஸோ அப்புறம் இது பாருங்கள், 69th எடிஷனா பிபி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவியூ 2020. அதாவது இது என்னென்னா, டோட்டல் எனர்ஜி கன்சப்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா கண்ட்ரீஸு. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டு, அதாவது இந்தியா வந்து செகண்ட் பிக்கஸ்ட் க்ரோத் டிரைவர் ஆஃப் பிரைமரி எனர்ஜி கன்சப்ஷன், அதாவது பிரைமரி எனர்ஜி கன்சப்ஷனில் வந்து இந்தியா வந்து ரெண்டாவது பிளேஸு உலகத்துலேயே, ஃபஸ்ட்டு வந்து சைனா சரிங்களா. பிரைமரி எனர்ஜினா என்னென்னா, அதாவது நேச்சுரலி நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா, நேச்சுரலி கிடைக்கிற இந்த கோல் அந்த மாதிரிலாம், அதை வச்சுலாம் வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது தெரியுமா, கோல் வச்சுலாம். ஸோ வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நேச்சுரலாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பிரைமரியில் வரும். அதில் வந்து இந்தியா ரெண்டாவது பிளேஸு, ஃபஸ்ட்டு சைனா. பட் டோட்டலாகவே எடுத்துக்கிட்டோம்னா எனர்ஜி கன்சப்ஷனில் ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் யூஎஸ்ஸு, தேர்டு இந்தியா. குளோபல் பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி யுனைடெட் கிங்டம் ஆயில் மேஜர் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. குளோபல் பிஸ்னஸ் சென்டர்னு எங்கேன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு பிளேஸில், எந்த பிளேஸ்னால் புனே மகாராஷ்டிராவில் லான்ச் பண்ண போகிறாங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், புனே மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா. இது வந்து ஜனவரி 2021 இருந்து ஆப்ரேஷனில் இருக்கும், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ இங்கே இந்தியாவில் வந்து செட்டப் பண்ணுறாங்க. இப்போ இது பாருங்கள், காவி இன்டர்நேஷனல் வேக்சின் அலையன்ஸ் செட்டப் பண்ணாங்களே, அதுக்கு புதுசாக செக்ரட்டரியேட் வந்து பாரிஸில் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஐடி மாண்டி மண்டி இருக்காங்க தெரியுமா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டி. இவங்க வந்து என்னென்னா, புதுசாக ஹெர்பல் இன்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு சொல்லி, அதாவது வந்து இந்த ஃபார்மர்ஸோட இன்கம்லாம் வந்து அதிகப்படுத்தணும்னு ஹிமாலயன் ரீஜனில் இது இந்த டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஐடி மண்டி. ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க என்ன ஜென்ரல் எலக்ட்ரிக் இந்தியன் டெக்னாலஜி கூட டைப் வச்சு ஒரு 3D கம்பஸ்டர் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹெலிகாப்டர் இன்ஜின். அதாவது எதுக்காகனா, அதாவது வந்து இது வந்து லோ வெயிட்டு, அதாவது ஃபியூயல் எஃபிஷியன்சி, அதுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸு. இது ஒரு பேனல் செட்டப் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கொரோனா ஐசோலேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அதுக்கெலாம் வந்து ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு யார் செட்டப் பண்ணால், ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா அவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி ஹெட்டு யாருன்னா, வி கே பால், அவர் தான் ஹெட்டு சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க, ஏன்னா கொரோனா பற்றி நியூஸு. அப்புறம் இது பாருங்கள், என்னென்னா பிஎம்சி பேங்க்கு, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்கு, இவங்களுக்கு என்னென்னா புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது வித்ட்ராவல் லிமிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது டெபாசிட்டர்ஸோட வித்ட்ராவல் லிமிட்டை வந்து 1 lakh அவ்வளோக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் இருந்தது எவ்வளோனா வெறும் 50,000 தான் இருந்துச்சு எக்ஸிட் பண்ணுறது. அதாவது இது சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க, அதாவது வந்து இது ஃபினான்ஸ் பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடி,
இந்த பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அதுக்கு என்னென்னா இந்த டெபாசிட்டிஸ்க்கெலாம் பணம் போய் சேரணும்ல, ஸோ அதுக்காக இப்போ 1 லேக்காக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வித்ட்ராவல் லிமிட்டை. முன்னாடி இருந்த 50,000த்தோட. ஸோ நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த இம்ப்ரூவ் பண்ணது மூலயமா நமக்கு டெபாசிட்டிஸ் வந்து என்னென்னா அவங்களோட என்டையர் அக்கௌண்ட் பேலன்ஸையும் திரும்ப பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் பேர்னா 84% பேர். இவ்வளோ 84% பேர் வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட் என்டையர் அமௌண்ட்டுமே கிடச்சிரும் இந்த 100,000 இம்ப்ரூவ் பண்ணனாலேனு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் கீழே பாருங்கள், இது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தொடரும்னா டிசம்பர் 2022 வரைக்கும், சரிங்களா? 22 டிசம்பர் 2020 வரைக்கும் தொடரும். அப்புறம் இது பாருங்கள், சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க், இதுக்கு வந்து ரீசெண்டாக வந்து கேன்சல் பண்ணாங்க லைசன்ஸை செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே, சரிங்களா? அதே மாதிரி அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கரண்ட்ரி கார்பரேஷன் 1961 இவங்களுக்கு கீழே வந்து டெபாசிட்டிஸ்க்கெலாம் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ வந்து இவங்க அமௌண்ட் வாங்கி தருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 99.2% டெபாசிட்டிஸ்க்கு வந்து, அதாவது மொத்தம் இருக்க 100% டெபாசிட்டில் 99.2% டெபாசிட்டிஸ்க்கு வந்து எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டிஐஜிசி சொல்லியிருக்காங்க இந்த சிகேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து. ஸோ அதுவுமே மும்பையில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் இது கீழே பாருங்கள், இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டிக்கு நல்லா பார்த்துக்குங்க, கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க என்னென்னா இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த அவங்களோட இன்சூரன்ஸ் லிமிட்டு, அதாவது வந்து இந்த டெபாசிட்டிஸ்க்கு அமௌண்ட் வாங்கி தரது 5 லட்சத்துலேருந்து 1 லேக், அதாவது 1 லேக்லேருந்து இப்போ 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிப்ரவரி 2020, சரிங்களா? அதை மறந்துடாங்க. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ஏசியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லி யார் விடுவானா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அவங்க தான் விடுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஏசியாவோட க்ரோத் எப்படி இருக்கும்னா, இந்த வேர்டு பார்த்துங்க பேர்லி க்ரோ, இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு, கேட்பாங்க பேர்லி க்ரோவாக இருக்குமா 2020. அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஏசியாவில் 0.4% தான் இருக்குமா 2020, அடுத்த வருஷம் வந்து 6.6% இருக்குமா. இந்தியாவோட எக்கனாமி வந்து இப்போ மைனஸில் போயிடும் இந்த ஃபிஸ்கலு, -4%. அப்போ நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் வந்து என்னென்னா 5% க்ரோ ஆகுமா. அப்புறம் இது பாருங்கள், ரிலையன்ஸு, இவங்கன்னா ஃபஸ்ட் இந்தியன் கம்பெனி டு ரீச் 150 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ, அதாவது $150 பில்லியன் ஆர் 11 லேக் க்ரோர் ஆர் 11 ட்ரில்லியன் இவ்வளோ ரீச் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் இந்தியாவில் இவங்க தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. அப்புறம் கீழே பாருங்கள், பிராண்ட் ஃபினான்ஸ் டோட்டல் வேல்யூபிள் பிராண்டு ரிப்போர்ட் விட்டாங்க. இதில் ஃபஸ்ட் யாருனா டாடா குரூப்ஸ் இந்தியாவில், அவங்க தான் ஃபஸ்ட்டு. குளோபலி இவங்க வந்து 85th ரேங்க், செகண்ட் எல்ஐசி, தேர்டு வந்து ரிலையன்ஸு. அப்புறம் இது பாருங்கள், சத்யபாமா போர்ட்டலு, இது ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோஜனா ஃபார் அட்மா நிர்பர் பாரத்தின் மைனிங் அட்வான்ஸ்மெண்ட்டு, அதாவது இந்த போர்ட்டல் கேட்பாங்க சத்யபாமா போர்ட்டல் வந்து எதுக்காக விட்டாங்கன்னு சொல்லி. எந்த மினிஸ்ட்ரி நம்ம விட்டது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மைன்ஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸு, அவங்க தான் விட்டாங்க. மினிஸ்ட்ரி யாரா, பிரகலாத் ஜோஷி, அவங்க தான் விட்டாங்க. அதாவது இந்த கோனி மைனிங் இருக்குது தெரியுமா, கோல் மைனிங் அதெல்லாம் பற்றி அதிகமாக இந்த இஆக்ஷனு இந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த போர்ட்டல் விட்டாங்க. மறந்துனாங்க இந்த போர்ட்டல் வந்து என்ன ரிலேட்டட்னு சொல்லி கேட்பாங்க, மினிஸ்ட்ரி போட்டுருங்க சரிங்களா, கோல் மினிஸ்ட்ரின்னு. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி, இதுக்கு போட்டாங்க NIPFP. ஸோ இதுக்கு யாருன்னா ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல், இவங்கள தான் போட்டாங்க 4 இயர்ஸு, சரிங்களா? ஸோ இவங்களோட டேம் வந்து June 2020 கமெண்ட்ஸ் ஆகும். இப்போ தான் இது புதுசாக செட்டப் பண்ணாங்க, இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசின்னு. ஸோ அப்புறம் இது பாருங்கள், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, யாருன்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் இவரா, சரிங்களா? மறந்துடாங்க, இவர் வந்து பேட்மிண்டன் பிளேயரு. அதே மாதிரி இந்த பிரணாய் குமார் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அர்ஜுனா அவார்டுக்கு, இவங்களை வந்து என்னென்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அர்ஜுன் அவார்டு கிடையாதுன்னு சொல்லி. பிரணாய் குமார் இவர் வந்து என்னன்னா நம்மளோட பேட்மிண்டன் பிளேயர் தான். கண்ட்ரிஸ் வித் லார்ஜஸ்ட் யூஎஸ் செக்யூரிட்டி ஹோல்டர்ஸு, ஃபஸ்ட்டு யாருன்னா ஜப்பானு, செகண்ட் சைனா, தேர்டு வந்து யூகே, நம்ம இந்தியா வந்து 12th பிளேஸு. ஸோ வந்து கேட்பாங்க, அதாவது விச் கண்ட்ரி இஸ் த ஹோல்டர் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு ஜப்பான்னு போட்டிருக்கோம், நம்ம இந்தியா பிளேஸு 12th. ஸோ அப்புறம் இது பாருங்கள், இந்தியா வந்து லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க நிக்காராகுவுக்கு, சரிங்களா? லைன் ஆஃப் கிரெடிட்டு இந்தியாவோட எக்ஸ்கீம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க, USD 20.10 மில்லியன், சரிங்களா? எதுக்காகனா இந்த இதையும் கூட பார்த்துங்க, எதுக்காக கூட கேட்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல்டோ சவாரியா ஹாஸ்பிட்டல், இதுக்காக தான், சரிங்களா? இது வரைக்கும் மொத்தமாக 4 லைன் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க இந்தியா, USD 87.63 மில்லியன் டோட்டலாக இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் வந்து மனாகுவோ, நிக்காராகோ, கோர்டோபா, இதுதான் கரன்சி. எஸ் பேங்க் வந்து அஃபர்ட் பிளான், இவங்க கூட பார்ட்னர் வச்சு ஒரு கோ பிராண்டட் ஹெல்த் கார்டு ஒன்று விடுறாங்க, அதாவது இந்த ஹெல்த் கார்டு மூலிமா நம்ம என்னென்னா ஹாஸ்பிட்டல் பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம், சரிங்களா? யாராருன்னா எஸ் பேங்க்கு அஃபோர்ட் பிளானும். ஸோ வந்து இதில் ரீசார்ஜபிள் அமௌண்ட் வந்து 100 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கார்டில், சரிங்களா? ஸோ அப்புறம் நம்ம தேவையான டயத்தில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பே பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இது பாருங்கள், கிரெடிட் ஃபினான்ஸ் அக்ரிமெண்ட்டு, ஃபினான்ஸ் அண்ட்
ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க கிரெடிட் ஃபினான்சிங் அக்ரிமெண்ட்டு. ஸோ யார் யாருன்னா இந்த ஃப்ரெஞ்சு டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏஎஃப்டி இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து ஃப்ரெஞ்சு டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அவங்களும் இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இந்த சோசியல் வெல்ஃபேர் சிஸ்டம் அண்ட் கோவிட் அதுக்காக தான் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு எவ்வளோனா 200 மில்லியன் யூரோஸ், நியர்லி 1,709 crore சரிங்களா. எவ்வளோனா ஈரோவில் கேட்பாங்க 200 மில்லியன் யூரோஸ். ஸோ அப்புறம் இது பாருங்கள் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், இவங்களும் ஐஐடி டெல்லி ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சு என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஃபுட் எஃபிஷியன்சி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடத்துகிறாங்க ரெண்டு பேர் ஐஐடி டெல்லியும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு. நமக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு ரோமில் தான் இருக்குது இட்டாலியில், மறந்துடாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஆர்பிஐ வந்து 4 பேங்க்கில் வந்து வித்ட்ராவல் லிமிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரளா மெர்கண்டல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எவ்வளோனா இப்போ 50,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹிந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இதில் வந்து 50,000க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ குரு ராகவேந்திரா சகாகரா பேங்க் நியமித்தா இதுக்கு வந்து 100,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித்ட்ராவல் லிமிட்டை. அதே மாதிரி யூத் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இதுக்கு வந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித்ட்ராவல் லிமிட்டை. ஸோ இதுக்கெலாம் வந்து இதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித்ட்ராவல் லிமிட்டை டெபாசிட்ரிஸுக்கு. ஸோ அப்புறம் இது பாருங்கள் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இவங்க வந்து ஃபைன் விதிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டா கர்நாடகாவுக்கு சரிங்களா. ஸோ வந்து எதுக்காகனா கர்நாடகாவுக்கு 10 லட்சரூபா எதுக்காகனா இந்த கித்தான்கலி லேக் இருக்குது தெரியுமா, இந்த லேக் வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னு சொல் அப்படின்னு சொல்லி சரிங்களா. பெங்களூருக்கு மறந்துடாங்க, இது பெங்களூரில் தான் இருக்குது இந்த லேக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த கீழே திரும்பவும் இந்த ஜஸ்டிஸ் ஆதாஷ் குமார் கோயல் இருக்கார் தெரியுமா, இவர் தான் வந்து என்னென்னா சேர்மனு இந்த என்ஜிடிக்கு. அவங்க என்ன இந்த போமசந்திரா முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்து ஒரு 5 லட்சம் அதுக்கும் அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க, எதுக்காகனா அவங்களோட டியூட்டிஸ் வந்து ஒழுங்காக வந்து அவங்க பண்ணலன்னு சொல்லி. ஸோ அப்புறம் இது பாருங்கள் ஐடிஎஃப் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் மென்ஸு டென்னிஸ் பேனலுக்கு மெம்பராக நம்ம நிக்கி கல்யாண் தான் பூனாச்சா இவர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏசியா ஓசோனியா ரீஜன்லேருந்து சரிங்களா, இவரோட சேர்ந்து இந்த டைப்பே சைனீஸ் டைப்பேயில் டீச்சன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்துங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. பங்களாதேஷ் கெட்ஸ் 0 traffic டேரிஃப் ஃபெசிலிட்டி ஃபார் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ், அதாவது இந்த பங்களாதேஷ் வந்து என்னென்னா இந்த சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா பங்களாதேஷுக்கு. ஸோ வந்து பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 97% வந்து இந்த டேரிஃப் ஃபெசிலிட்டி சார்ஜ் கிடையாதுன்னு சொல்லி இப்போ இவங்க கோட்டா வாங்கியிருக்காங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு, டியூட்டி ஃப்ரீ கோட்டா ஃப்ரீன்னு சொல்லி. எந்த கவர்மெண்ட் வாங்கினாலும் சொல்லி கேட்பாங்க கண்ட்ரி பங்களாதேஷ்னு போட்டுருங்க சரிங்களா. இந்த கோட்டா யார் கொடுப்பானா டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் கொடுப்பாங்க, லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்க்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. இது ஒரு ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க டிஎஃப்கியூஎஃப்னா டியூட்டி ஃப்ரீ கோட்டா ஃப்ரீ. ஸோ இது பாருங்கள் ரூல் ஆஃப் லா இன்டெக்ஸ் 2020 வேர்ல்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் இவங்க தான் விடுவாங்க, அதாவது கண்ட்ரீஸில் லாஸ்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு டென்மார்க், அதில் டென்மார்க் தான் லாஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, செகண்டரி நார்வே, தேர்டு ஃபின்லாண்டு, நம்ம இந்தியா வந்து 69th. ஸோ அப்புறம் இது பாருங்கள் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க மார்க்கெட் கேபிட்டலேஷன் வந்து எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லாம். ஃபஸ்ட்டு எதுனா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, செகண்ட் வந்து NASDAQ ஸ்டாக் மார்க்கெட்டு, நம்ம இந்தியா வந்து 10th place பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, மறந்துடாங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டுக்கு புதுசாக நியூ பார்ட் டைம் அஃபிஷியல் டைரக்டராக யாரை போட்டிருக்காங்க, டாடா சன்ஸு அதோட சேர்மன் நடராஜன் சந்திரசேகன் அவரை தான் போட்டிருக்காங்க 2 வருஷத்துக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் யூகே ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டி. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நியூ சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை யாரை போட்டிருக்காங்கன்னா நிக்கில் ராத்தி, இவரை தான் போட்டிருக்காங்க சரிங்களா. மறந்துடாங்க யூகே ஃபினான்ஷியல் கண்டக்ட் அத்தாரிட்டிக்கு நிக்கில் ராத்தி சிஇஓ. IFTAS ஆக்சுவலாக இது என்ன ஒரு சப்சிடி ஆஃப் ஆர்பிஐ தான், இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீஸு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், மும்பையில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து புதுசாக சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க, சேர்மன் வந்து டி ரவிசங்கர், டாக்டர் என் ராஜேந்திரர் வந்து சிஇஓ. கர்நாடகா பேங்க் வந்து இந்த KBL மைக்ரோ மித்ரான்னு சொல்லி புதுசாக லோன் விட்டாங்க, எதுக்காகனா இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காண்டி சரிங்களா. இது கீழே 10 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம், எந்த பேங்க்னா கர்நாடகா பேங்க். புக் லெஜண்ட் ஆஃப் சுக்கல் தேவ் த கிங் ஹூ சேவ்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, கிங் சுக்லேவ் பற்றி சரிங்களா. சுக்கல் தேவை பற்றி யாருனா அமித் திருப்பதி, இவர் தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் டேட் அப்படியே பாருங்கள், June 16 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸு, தீம் ரெமிட்டன்ஸ் ஆர் ஏ லைஃப் லைன். June 17 வந்து வேர்ல்டு டே டு காம்பாக்ட் டீ சர்டிஃபிகேஷன் டிராஃப்ட், தீம் பாருங்கள் ஃபுட்டு ஃபீட் ஃபைபர் த லிங்க்ஸ் பிட்வீன் கன்செப்ஷன் அண்ட் லேண்டு. June 17 இன்னொரு டே வேர்ல்டு கொக்கரல் டே, June 18 வந்து இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே, அதே மாதிரி இன்னொரு டேவும் இருக்குது ஆர்டிஸ்டிக் ப்ரைட் டே, அதே மாதிரி June 18 வந்து சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே. June 18 இது பாருங்கள் 19th, இது வந்து 19th கிரேட் ஜூன் அப்ரைசிங் டே ஆஃப் மணிப்பூர், அதாவது அப்ரைசிங் டேன்னு சொல்லி மணிப்பூர் கொண்டாடுவாங்க 19th வருஷம் இது கொண்டாடிருக்காங்க 18th June.
June 19th வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட். June 19th வந்து இன்னொரு டே வேர்ல்டு சவுண்டரிங் டே. அதே மாதிரி June 20 வந்து வேர்ல்டு ரெஃப்யூஸ் டே, மறந்துடாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ரெஃப்யூஸ் டே June 20 தீமு கேட்பாங்க, மூணு வேர்டில் இருக்குது நல்லா பார்த்துங்க, எவ்ரி ஆக்ஷன் கவுன்ஸு. June 21 6th இன்டர்நேஷனல் யோகா டே, இது கேட்பாங்க யோகா ஃபார் ஹெல்த் யோகா அட் ஹோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரிலாம் டேஸ்லாம். அதே மாதிரி June 21 வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே, தீம் ஹைட்ரோகிராஃபி எனேபிளிங் அட்டானமஸ் டெக்னாலஜி. அப்புறம் இது பாருங்கள் June 21 வந்து இன்னொன்று இருக்குது, இன்டர்நேஷனல் டே ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் சால்ஸ்டைஸு. June 21 இன்டர்நேஷனல் ஃபாதர்ஸ் டே, வேர்ல்டு மியூசிக் டே, வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே. June 21 வந்து நாலு டே நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி June 22 வந்து வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே. June 23 மூணு டே இருக்குது, இன்டர்நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் டே, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே, இன்டர்நேஷனல் விடோஸ் டே. சரிங்களா, இந்த ஒலிம்பிக் டேலாம் ரொம்ப முக்கியம் June 23. ஸோ இது பாருங்கள் டெத் நியூஸு, மேட் பெரிஸ்போர்டு பூரே, இவர் யாரா நியூசிலாந்து கிரிக்கெட்டர் இறந்து போயிட்டார். இவங்க அருண்குமார் ரம்னிக்கல் மேத்தா, இவங்க யாருன்னா இந்தியன் பிஸ்னஸ் மேனு இறந்து போயிட்டாரு. பத்மாஜா ராதாகிருஷ்ணன் இவங்க யாரா மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் பெயிண்டர் இறந்து போயிட்டாரு. தினார் வந்து இவங்க யாருன்னா ஜோர்னலிஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டரு. அதே மாதிரி ஹரிபாவ் மாதவ் ஜாவ்லே இவங்க யாருன்னா பிஜேபி எம்எல்ஏ அண்ட் எம்பி. இவங்க யாரும் லெப்டினன்ட் ஜென்ரல் ராஜ்மோகன் ஓக்ரா, இவங்க வந்து மகாவீர் சக்கர அவார்டி, அதாவது வந்துனா ஆர்மி மேன் இறந்து போயிட்டார். அச்சுத் காசிநாத் சிங்கை உசகோன்கர் இவங்க யாருன்னா ஃபார்மர் கோவா டையூ அண்ட் டாமன் கேபினட் மினிஸ்ட்ரி, இந்த மகாராஷ்டிராவதி கோமதக் பார்ட்டி இதோட லீடர் தான் இவர் இறந்து போயிட்டார் சரிங்களா, பொலிட்டிஷியனு. தானிக்குட்டி டேவிட் இவங்க யாருன்னா கேரளாவோட வாலிபால் கேப்டனு. இந்த மாதிரி மதவாரோ பல்வந்த் பட்டேல் இவங்க யாருன்னா பொலிட்டிஷியன் தான், நல்லா பார்த்துங்க. ஃபார்மர் லோக்சபா மெம்பர் அண்ட் ஜனலக்ஷ்மி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட ஃபவுண்டர் இவர். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் வீர் லயன், வீரா லயன் இவர் யாருன்னா பிரிட்டிஷ் சிங்கரு, சிங்கர் அண்ட் சாங் ரைட்டர் இறந்து போயிட்டார். அப்புறம் கேஆர் சச்சினானந்தம் சாட்சி இவங்க யாருன்னா மலையாளத்தோட ஃபிலிம் டைரக்டர் ஸ்கிரிப்டர் அண்ட் ப்ரொடியூசர் இறந்து போயிட்டார் சரிங்களா, ஃபிலிம் ரிலேட்டடு. ஏஎல் ராகவன் இவங்க வந்து தமிழ் பிளேபேக் சிங்கரு. ராஜேந்திர கோயல் இந்தியன் கிரிக்கெட்டரு. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸு சரிங்களா, அவர் ஃபேமஸான ஆள். அகமது ராஜி இவங்க யாருன்னா ஈராக் ஃபுட்பால் கேப்டன் இறந்து போயிட்டார். ஸோ அப்புறம் இவங்க யாருன்னா வித்யாபென் ஷா இவங்க யாருன்னா பத்மஸ்ரீ அவார்டி, நேஷனல் அவார்டி, ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சோசியல் ஒர்க்கர். எம் இளையா யாதவ் இவங்க யாருன்னா கபடி பிளேயரு, இந்தியாக்காரி இறந்து போயிட்டார். மேஜர் ஜென்ரல் லட்சுமன் சிங் லேல் இவங்க யாருன்னா ஆர்மி மேனு இறந்து போயிட்டார் சரிங்களா. அதே மாதிரி இந்த பாப்புக்குட்டி பகவாதர் இவங்க யாருன்னா வெட்டின் கேரளா சிங்கரு அண்ட் ஆக்டரு. பூர்ணிமா ஜனானி இவங்க யாருன்னா ரஃபீல் சூட்ரு, ரொம்ப ரொம்ப முக்கியம் சூட்ரு இறந்து போயிட்டாங்க. ஸோ இது பாருங்கள் இது என்னென்னா இந்த MiG-29 ஃபைட்டர் ஜெட்னா இது வந்து ரஷ்யாட்டிருந்து இந்தியா வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த சுக்வாய் SU-30 MK இது வந்து என்னென்னா ரஷ்யாட்டிருந்து இந்தியா வாங்கினது. இதை வந்து இப்போ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்க வந்து என்னென்னா மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. கொடுமணல் எக்ஸிபிஷன் இது வந்து என்னென்னா ஈரோடு தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மிஸ்யஸ் சேட்டலைட் இது வந்து என்னென்னா சைனாவோட ஃபஸ்ட் குவாண்டம் எனேபிள் சேட்டலைட்டு. எல்எல்ஏ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னு கேட்பாங்க, லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பு ஃபுல் ஃபார்ம் சரிங்களா. ஐஆர்ஏசி இன்கம் ரெக்கக்னேஷன் அசட் கிளாசிஃபிகேஷனு ஃபுல் ஃபார்மு கேட்பாங்க, முக்கியமானது. அதே மாதிரி 36th ஏசியன் சமிட் இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஆன்லைனில் நடந்துச்சு, பட் ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா வியட்நாம், அவங்க தான் இப்போ சேர் ஹோல்டரு ஏசியன் 36th சமிட்டு சரிங்களா. அதே மாதிரி ராத் யாத்ரா ஜெகநாத் ராத் ஜத்ரா இது வந்து இந்த பூரி ஒடிசா அங்கே தான் நடந்துச்சு, ஜெகநாத் டெம்பிளில் சரிங்களா. ஸோ நமக்கு பெஸ்ட் 75 கண்டவைஸ் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.